தென்னிந்திய சினிமாவில் நம்பர் ஒன் ஹீரோனியாகவும் லேடி சூப்பர் ஸ்டாராகவும் வளர்ந்து வந்துட்டு இருக்கவங்க தான் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. ஒரு டிவி சேனலில் ஆங்கராக இன்ட்ரோ ஆகி அதுக்கப்புறமா ஐயா, சந்திரமுகி இந்த மாதிரி படங்களை நடித்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்கல்ல. முன்னணி நடிகர்கள் படத்தில் கமிட் ஆகி இப்போ அவங்களோட சம்பளத்தை கோடிக்கணக்கில் வாங்கி வந்துட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். கடந்த 14 வருஷமாக தென்னிந்திய ரசிகர்களை அவங்களோட அழகு, கவர்ச்சி, நடிப்பின் மூலம் கட்டி வச்சுட்ருக்காங்க. அழகாக இருக்கும் ஹீரோனிஸ்லாம் சில பேர் கவர்ச்சியாக இருக்க மாட்டாங்க, கவர்ச்சி காட்டும் சில ஹீரோனிஸ்லாம் சரியாக நடிக்க மாட்டாங்கல்ல. ஆனால் நயன் மட்டும் அவங்களோட திரை சொந்த வாழ்வில் பல துயரங்களை கடந்து வந்தும் கூட இந்த மூணுலுமே டாப் கியரில் கொடி கட்டி பறந்து வந்துட்டுருக்காங்க. முன்னணி நடிகர்கள் பட வாய்ப்புக்காக ஹாட் ஃபோட்டோஷூட்டில் நடத்தி வரும் சிச்சுவேஷனில் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நயன்தாராவோட ஃபோட்டோஸை பார்க்கறதுக்கே ரசிகர்கள் தவம் கிடந்துட்டுருக்காங்க. சோஷியல் மீடியா பக்கமே வராமல் இருந்த நயன்தாரா இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ஆக்டிவாக இருக்காங்க. அவங்களோட லவர் விக்னேஸ்வரனோட வெளிநாட்டுக்கு டூர் போனாலும் சரி, கோவில் கோவிலாக ஆன்மீகம் பயணம் போனாலும் சரி, சுட சுட செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆட் ஷூட்டில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே எடுத்துருக்க சில ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டா பேஜில் அப்லோட் பண்ணி ரசிகர்களை பித்து பிடிக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்படி பிஸியாக இருக்கும் நயன்தாரா ரீசெண்டாக ஒரு பிரபல இணையதளம் நடத்திய ப்ரெஸ் மீட்டில் இந்த படத்தில் நடித்ததுக்காக நான் ரொம்பவே வெக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, கொலையுதிர் காலம் படத்தில் நடித்ததை நினச்சி நான் ரொம்பவே வெக்கப்படுறேன் அப்படின்னும், அந்த படத்தில் ஸ்கிரிப்டை கூட கேட்காம நான் நடிக்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னும் அந்த காரணத்தை சொல்லியிருக்காங்க. அண்ட் நயன்தாரா ஷேர் பண்ண இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் இப்போ செம்ம பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.